சாரேகாம கார்வாம் டிஜிட்டல் ஆடியோ பிளேயர். இந்த பரிசுக்குள்ள இருக்கு 5000 அழகான பாடல்கள் மற்றும் பல நினைவுகள். வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். நான் உங்கள் ஆர்ஜே மனா. மறுபடியும் சரிகமா தமிழோட சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். அந்த நம்பிக்கையோட நிகழ்ச்சியை நம்ம ஆரம்பிக்கலாம். நிகழ்ச்சிக்கு போறதுக்கு முன்னாடி இந்த சரிகமா தமிழ் அப்படின்ற சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு டீச்சராக இருந்தவர், அதற்கப்புறம் ஒரு சினிமாத்துறை கலைத்துறை மேலே ஈடுபாடு கொண்டு நாடகத்துக்குள்ளே வந்து, நாடகத்திலிருந்து சினிமாவுக்கு வந்து நடிகராக வந்து, அதற்கு பிறகு தென்னக சினிமாவே போற்றும் ஒரு தயாரிப்பாளர் இயக்குநராக மாறின ஒருத்தரோட கதையை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். அவர் வேறு யாரும் இல்லை, லெஜெண்டரி டைரக்டர், ஆக்டர், ப்ரொடியூசர் திரு பி ஆர் பந்துலு அவர்கள் தான். அவரோட ஸ்பெஷல் தான் இன்னைக்கு நம்ம சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸில் வரப்போது. முதல் பாடல்களாக ரெண்டு சூப்பர் ஹிட் பாடல், ரெண்டுமே எனக்கு ரொம்பவே பிடிச்ச பாடல். கர்ணன் படத்திலிருந்து உள்ளத்தில் நல்ல உள்ளம், எனக்கு தெரிஞ்ச தமிழ் சினிமாவில் வந்த ஒரு டாப் 10 ஹிட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அக்ராஸ் த ஜானர், அக்ராஸ் த எல்லா டெக்கேட்ஸ்லையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நிச்சயமாக இந்த பாட்டுக்கு ஒரு தனி இடம் இருக்கு. கர்ணன் படத்திலிருந்து இந்த பாடல் பாடியவர் டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் அவர்கள், பாடலுக்கு இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி, பாடலுக்கு வரிகள் கண்ணதாசன். அதைத் தொடர்ந்து 1000 ஒருவன் படத்திற்காக அதோ அந்த பறவை போல டி எம் சவுந்தரராஜன் பாடியது, விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் இசையில் கண்ணதாசனின் வரிகளில். உங்கள் சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ். உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா, கர்ணா பருவதை எதிர்கொள்ளடா. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா, கர்ணா பருவதை எதிர்கொள்ளடா. தாய்க்கு நீ மகனில்லை, தம்பிக்கு அண்ணனில்லை. தாய்க்கு நீ மகனில்லை, தம்பிக்கு அண்ணனில்லை. ஊர்பழி ஏற்றாயடா, நானும் உன் பழி கொண்டேனடா, நானும் உன் பழி கொண்டேனடா. மன்னவர் பணி ஏற்கும் கண்ணன் பணி செய்ய உன்னடி பணிவானடா, கர்ணா மன்னித்து அருள்வாயடா, கர்ணா மன்னித்து அருள்வாயடா. கண்ணனடா உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா, கர்ணா பருவதை எதிர்கொள்ளடா.
பறவை போல வாழ வேண்டும், இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும். ஒரே வானிலே ஒரே மண்ணிலே, ஒரே வானிலே ஒரே மண்ணிலே, ஒரே கீதம் உரிமை கீதம் பாடுவோம். அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும், இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும். ஒரே வானிலே ஒரே மண்ணிலே ஒரே கீதம் உரிமை கீதம் பேக். இது சரிகமா தமிழ்ல சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ். பி ஆர் பந்துலு ஹிட்ஸ் தான் இன்னைக்கு நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம். சோ மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. புடுகாரு ராமகிருஷ்ணய்யா
பந்துலு, இதுதான் அவருடைய முழு பெயரு. ஜூலை மாசம் 26 1910 கர்நாடகா மாநிலத்துல இருக்கிற ஒரு கிராமத்துல பிறந்திருக்கிறாரு. பிறந்ததுல இருந்து அதுக்கப்புறம் நல்லா அப்படியே நல்லா வளர்ந்துட்டு இருக்கிறப்போ டீச்சரா வேலைக்கு சேர்ந்திருக்கிறாரு. டீச்சரா இருந்தப்பவே வந்து இந்த அமெச்சூர் நாடக குழு எல்லாம் பார்த்திருக்கிறாரு. அதுல ஈடுபாடு கொண்டு ஒரு தியேட்டர் குரூப்ல ஜாயின் பண்ணிருக்கிறாரு. அது பேரு சந்திரகலா நாடக மண்டலி அப்படின்றது பேரு. அதுக்கப்புறம் அப்படியே ஜாயின் பண்ணி நடிகராகவே அந்த நாடக குழுல அங்கங்கெல்லாம் போயிட்டு ஊர் ஃபுல்லாக போட்டிருக்கிறாங்க. அதற்கு பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு இதுக்கு நம்ம இன்னொரு நடிச்சுக்கிட்டு நம்மளே பேசாமனு ஆரம்பிச்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு கலா சேவா நாடக மண்டலி அப்படின்னு தனியாக ஒரு நாடக குழு ஆரம்பிச்சு அதில் நிறைய நாடகங்கள்லாம் போட்டார். எப்படி இருந்தாலும் சினிமா அப்படின்னா வந்து அந்த காலத்தில் 1930 அந்த காலத்துலலாம் சென்னைக்கு தான் வந்தாகணும், மெட்ராஸ்க்கு தான் வந்தாகணும். ஸோ மெட்ராஸ்க்கு குடும்பத்தோடு கிளம்பி வராரு தன்னோட அண்ணனோட. வந்த பிறகு என்ன நடந்துச்சு, அவரோட வாழ்க்கையில் என்னென்ன சுவாரஸ்யங்கள் நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த ரெண்டு பாடல்களுக்கு பிறகு கேட்கலாம். இப்போ நம்ம கேட்க போகிற பாடல் பி ஆர் பந்துலு அவர்களின் இயக்கத்தில் வெளிவந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்திற்காக இன்பம் பொங்கும். பாடலை பாடியவர்கள் பி பி ஸ்ரீனிவாஸ் மற்றும் பி சுஷீலா, பாடலுக்கு இசை ஜி ராமநாதன், பாடலுக்கு வரிகள் கூமா பாலசுப்ரமணியம். அதனைத் தொடர்ந்து 1000 ஒருவன் படத்திற்காக ஓடும் மிகங்களை இந்த பாடலை பாடியவர் டி எம் சவுந்தரராஜன், பாடலுக்கு இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி, பாடலுக்கு வரிகள் கண்ணதாசன்.
போல் ஆகுமோ, என்னை கண்டும் உந்தன் வண்டு விழி நாணுமோ. இன்பம் பொங்கும் வெண்ணிலா வீசுதே, என்னை கண்டு மௌனம் மொழி பேசுதே. சென்றல் உன்னை சொந்தமாய் தீடுதே, எண்ணி எண்ணி எந்த நெஞ்சம் கேங்குதே. இன்பம் பொங்கும் வெண்ணிலா. லெஜெண்டரி நடிகர் தயாரிப்பாளர் பி ஆர் பந்துலு பாடல்கள்.
வெல்கம் பேக். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சரிகமா தமிழ்ல. சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ். பி ஆர் பந்துலு நடிகர், இயக்குனர், தயாரிப்பாளர் திரு பி ஆர் பந்துலு அவர்கள் இயக்கத்தில் வெளிவந்த படங்கள்ல இருந்து தான் பாடல்கள் கேட்டுட்டு இருக்கிறோம். பி ஆர் பந்துலு எவ்வளவு பெரிய டைரக்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப இருக்கிறவங்களுக்கு யாரு மாதிரி சொல்லணும்னா, இந்த காலத்துல எப்படி சங்கர், ராஜமௌலி அப்படின்லாம் நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறோம், மிக பிரம்மாண்டமான படங்கள் எடுத்த மிக பிரம்மாண்டமான இயக்குனர் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுறோம்ல, இதே மாதிரி அந்த காலத்துல யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது நிச்சயமா திரு பி ஆர் பந்துலு அவர்கள் தான். நான் சொல்ற சில படங்கள்லாம் யோசிச்சு பாருங்க, 1950s இவ்வளவு பிரம்மாண்டமான படங்கள்லாம் எடுத்திருக்கிறாங்க. கர்ணன், வீரபாண்டிய கட்டபொம்மன், ஆயிரத்தில் ஒருவன், கப்பல் ஒட்டிய தமிழன், தங்கமலை ரகசியம், இப்படியான படங்கள் கேட்ட உடனே ஒரு பிரம்மாண்டம், ஒரு பெரிய ஹீரோ, பெரிய கேன்வாஸ் ஞாபகம் வருதுல்ல. இந்த படங்கள்லாம் தயாரிச்சு இயக்கியவர் திரு பி ஆர் பந்துலு அப்படிங்கிறத இந்த தலைமுறை நிச்சயமா தெரிஞ்சுக்கணும். அதற்காக தான் இந்த மாதிரி நிகழ்ச்சியே. சரி, கர்நாடகால இருந்து மெட்ராஸ் கிளம்பி வந்தாரு அப்படின்னு சொல்லியிருந்தேன், இப்போ என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். வந்தவர் வெள்ளிவாக்கத்தில் தான் செட்டில் ஆயிருக்காரு. அப்போ அவங்க ஊரை சின்ன நாகையா அப்படிங்கிற தமிழ் சினிமாவில் அந்த காலத்தில் ஒரு பிரபலமான குணச்சித்திர நடிகராக இருந்தார். அவரை பார்க்கறதுக்காக அந்த காலத்தில் திரு பி ஆர் பந்துலு அவர்கள் வெள்ளிவாக்கத்திலிருந்து டி நகருக்கு நடந்தே வருவாங்களாம். சினிமாவில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கேட்டு, சில சமயம் வாய்ப்பு கிடைக்காது, ஒரு சில சின்ன சின்ன ரோலில் நடிச்சிருது, வாய்ப்பு கிடைக்கலன்னா வெறும் வெத்தலையை போட்டுக்கிட்டே முழு நாளும் வெத்தலை பார்க்க போட்டே வந்து வயிற்று ருப்பிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு அந்த காலத்தில் சொல்லியிருக்கிறாரு. அப்படியே கஷ்டப்பட்டு ஒரு வழியாக தமிழ் படத்தை நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. சின்ன சின்ன படங்கள்லாம் நடிக்க ஆரம்பிச்சாரு. நாம் இருவர் அப்படின்ற ஒரு படத்தில் நடித்தார், கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரி, முதல் தேதி, நம்பிக்கை, இதிலெல்லாம் நடிக்க ஆரம்பிச்சவர் தமிழ் சினிமாவில் சினிமாவோட எல்லா நுவான்சஸும் தெரிய ஆரம்பிச்சிச்சு. அதற்கு பிறகு ஒரு முடிவு எடுத்தாரு, நடிச்சுக்கிட்டே இருக்கோம் பேசாம நம்மளே தயாரிப்பாளர் ஆயிட்டா என்ன அப்படின்றத முடிவெடுத்து தயாரிப்பாளர் ஆனார். அதற்கு பிறகு என்னென்ன விஷயங்கள்லாம் அவர் வாழ்க்கையில் நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த ரெண்டு பாடல்களை கேட்டுட்டு வாங்க, நான் வந்து சொல்றேன். இப்போ கப்பல் ஓட்டிய தமிழின் படத்திற்காக காற்று வெளியிடை கண்ணம்மா, அற்புதமான பாடல். பி பி ஸ்ரீனிவாஸ் மற்றும் பி சுஷீலா பாடியது. ஜி ராமநாதனின் இசையில், சுப்பிரமணிய பாரதியார் அவர்களின் பாடல். அதைத் தொடர்ந்து நாடோடி படத்திற்காக நாடு அதை நாடு டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷீலா பாடியது. எம் எஸ் விஸ்வநாதனின் இசையில், கண்ணதாசனின் வரிகளில், உங்கள் சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ். காற்று வெளியிடை கண்ணம்மா, கண்ணம்மா, காற்று வெளியிடை கண்ணம்மா, நின்றன் காதலை எண்ணி கழிக்கின்றே. அமுதோக்கினை ஒத்த இதழ்களும் இதழ்களும், அமுதோக்கினை ஒத்த இதழ்களும், நில ஊரித்ததும்பும் விழிகளும். அமுதூற்றினையொத்த இதழ்களும், நில ஊரித்ததும்பும் விழிகளும். பத்து மாற்று பொன்னொத்த நின்மேனியும், நினைவின்றி தேற்றியே இங்கோர் விண்ணவனாக புரியுமே. என்னை வேற்று நினைவின்றி தேற்றியே இங்கோர் விண்ணவனாக புரியுமே. இந்த காற்று வெளியிடை கண்ணம்மா, நின்றன் காதலை எண்ணி கழிக்கின்றேன். கண்ணம்மா, நீ எனதின் உயிர் கண்ணம்மா, எந்த நேரம் நின்றனை போற்றுவேன். நீ எனதின் உயிர் கண்ணம்மா, துயர் போயின போயின துன்பங்கள் நீனை பொன்னென கொண்ட பொழுதிலே, துயர் போயின போயின துன்பங்கள் நீனை பொன்னென கொண்ட பொழுதிலே. எல்லாம் வாயினிலே அமுதூருதே கண்ணம்மாவென்ற பேர் சொல்லும் போதிலே, கண்ணம்மா கண்ணம்மா கண்ணம்மாவென்ற பேர் சொல்லும் போதிலே, எல்லாம் வாயினிலே அமுதூருதே. உயிர் தீயனிலே வளர் ஜோதியே, எந்த சிந்தனையே எந்த சித்தமே. இந்த
காற்று வெளியீடை கண்ணம்மா நின்றன் காதலை எண்ணி கழிக்கின்றேன் நின்றன் காதலை எண்ணி கழிக்கின்றேன் நின்றன் காதலை எண்ணி கழிக்கின்றேன் நாடு நாடு அதை நாடு அதை நாடு அதை நாடாவிட்டால் ஏது வீடு அதை நாடாவிட்டால் நாடு அதை நாடு அதை நாடாவிட்டால் ஏது வீடு அதை நாடாவிட்டால் ஏது வீடு நாடு அதை நாடு அதை நாடாவிட்டால் ஏது வீடு பாடும் பொழுதெல்லாம் அதையே பாடு பாடும் பொழுதெல்லாம் அதையே பாடு மானம் தெரிவிடு வாழும் பண்பாடு நாடு அதை நாடு அதை நாடாவிட்டால் ஏது வீடு என்ற போதும் நம் நாடு பாறை மலை கூட நம் எல்லை கோடு ஆறு நிலம் பாய்ந்து விளையாடும் தோட்டம் வீர சமுதாயமே எங்கள் கூட்டம் நாடு அதை நாடு அதை நாடாவிட்டால் ஏது வீடு
வெல்கம் பேக். இது சரிகமா தமிழில் சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ். 1936 1955 வரைக்கும் பிஆர் பந்துலு அவர்கள் குணச்சித்திர வேடத்தில் சப்போர்ட்டிங் ரோல்ஸில் நடிச்சுட்டே இருந்தார். இதற்கு நடுவில் ஒன்று ரெண்டு படங்களை கோ ப்ரொடக்ஷனும் பண்ணியிருந்தார். அதற்கு பிறகு சொந்தமாக படங்களும் தயாரிக்க ஆரம்பித்தார். இப்படி தயாரிச்சுட்டு வந்த பிறகு சரி, எதற்காக நம்ம தயாரிப்பாளராக மட்டும் இருக்கணும், இயக்குனராகவும் ஆயிரலாம் அப்படின்னு முடிவெடுத்து 1957 முதல் முறையாக ஒரு இயக்குனர் அவதாரமும் எடுக்கிறாரு. தங்கபாளைய ரகசியம்னு ஒரு படம் எடுக்கிறாரு. ஒரு ராபின் ஹுட் டைப் படம், தமிழில் சூப்பர் ஹிட் ஆகிடுச்சு. இதே படத்தை கன்னடத்தில் ரத்தனகிரி ரகசியா அப்படின்ற பேரில் ரிலீஸ் பண்ணுறாரு. அங்கேயும் ரீமேக் பண்ணி அங்கேயும் சூப்பர் ஹிட் ஆயிடுச்சு. அப்புறம் என்ன, அவர் வாசலில் தயாரிப்பாளர்கள் கியூ கட்டு நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தமிழில் சபாஷ் மீனா அப்படின்ற ஒரு காமெடி படம் பண்ணார் சந்திரபாபு மற்றும் சிவாஜி கணேசனை வச்சு. அந்த படம் செம்ம ஹிட் ஆயிருச்சு. அதற்கு பிறகு ஸ்கூல் மாஸ்டர் அப்படிங்கிற கன்னடத்தில் இவரே நடித்து இயக்கியிருக்கிறாரு. அந்த படம் ஒரு கல்ட் கிளாசிக்னே சொல்லலாம். அதுக்கு பிறகு 1959 இவர் வாழ்க்கையில் இன்னொரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் நடந்துச்சு. அது இவர் வாழ்க்கையில் மட்டும் இல்லை, இந்தியன் சினிமாவுக்கே. அது என்ன அப்படிங்கிறத இந்த ரெண்டு பாடல்களுக்கு பிறகு வந்து சொல்கிறேன். இப்போ திரு பி ஆர் பந்துலு அவர்கள் இயக்கத்தில் வெளிவந்த பலே பாண்டியா இந்த படத்திற்காக நீயே உனக்கு என்றும் அப்படின்ற ஒரு பியூட்டிஃபுல்லான சாங் டி எம் சவுந்தரராஜன் மற்றும் எம் எஸ் ராஜு பாடியது. விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், கண்ணதாசனின் வரிகளில். அதைத் தொடர்ந்து தேடி வந்த மாப்பிள்ளை படத்திற்காக மாணிக்க தேரில் பாடியவர்கள் டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷீலா. பாடலுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன், பாடலுக்கு வரிகள் கண்ணதாசன். நீயே உனக்கு என்றும் நிகரானவன், நீயே உனக்கு என்றும் நிகரானவன், அந்தி நிழல் போல் குழல் வளர்த்த தாயாகி வந்தவன். நீயே உனக்கு என்றும் நிகரானவன், அந்தி நிழல் போல் குழல் வளர்த்த தாயாகி வந்தவன். நீயே உனக்கு என்றும் நிகரானவன், வேதம் கை நீதி விழி அன்பு மொழி கருணை 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 வாய் வேதம் கை நீதி விழி அன்பு மொழி கருணை வடிவாகி முடிவற்ற முதலான இறைவா, நீயே உனக்கு என்றும் நிகரானவன், அந்தி நிழல் போல் குழல் வளர்த்த தாயாகி வந்தவன். நீயே உனக்கு என்றும் நிகரானவன், குதி பாடும் கூட்டம் உன்னை நெருங்காதையா, வெறும் தூபத்தில் உன் இதயம் மயங்காதையா, விதி கூட உன் வடிவை நெருங்காதையா, வினை வென்ற மனம் கொண்ட இனம் கண்டு துணை சென்று வென்ற தெய்வ மலர். நீயே உனக்கு என்றும் நிகரானவன், அந்தி நிழல் போல் குழல் வளர்த்த தாயாகி வந்தவன். நீயே உனக்கு என்றும் நிகரானவன், மப்ப 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 நீ நிப்ப மப்ப மசி பண்ணி பச நிவா மகா தன்
பிரகமதுதி பாடும் தஜம் 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 தட்டி நந்தகதி நந்தி நந்தகதி தாந்தரகதி இந்திரகடதா தட்டிக்க தமிழ் சினிமா ஜாம்பவான் பி ஆர் பந்துலுவின் சூப்பர் ஹிட் பாடல்கள். தேரில் மரகத கலசம் மின்னுவதென்று மன்னன் முகம் கனவில் வந்தது, மஞ்சள் நதி உடலில் வந்தது. மாணிக்க தேரில் மரகத கலசம் மின்னுவதென்று மன்னன் முகம் கனவில் வந்தது, மஞ்சள் நதி உடலில் வந்தது. ராணி உந்தன் மே ராஜவீதி தோற்றம் தானோ, ராணி உந்தன் மேனி என்ன ராஜவீதி தோற்றம் தானோ. கேள்வி கேட்ட மன்னன் மேனி தேவன் கோவில் தோற்றம் தானோ, கேள்வி கேட்ட மன்னன் மேனி தேவன் கோவில் தோற்றம் தானோ. மாணிக்க தேரில் மரகத கலசம் மின்னுவதென்ன என்ன மன்னன் முகம் கனவில் வந்தது, மஞ்சள் நதி உடலில் வந்தது. மரகத கலசம் மின்னுவதென்ன என்ன மன்னன் முகம் கனவில் வந்தது, மஞ்சள் நதி உடலில் வந்தது.
கலசம் மின்னுவதென்ன என்ன மன்னன் முகம் கனவில் வந்தது மஞ்சள் நதி உடலில் வந்தது. வெல்கம் பேக். இது சரிகமா தமிழ்ல சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ். பி ஆர் பத்லு அவர்கள் இயக்கத்தில் வெளிவந்த படங்கள்ல இருந்தான் பாடல்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். பி ஆர் பந்துலு ஒரு லெஜெண்டரி ஆக்டர், ப்ரொடியூசர், டைரக்டர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். 1959 அவருக்கு மட்டும் இல்ல, இந்தியன் சினிமாவுக்கே ஒரு முக்கியமான வருஷம். வீரபாண்டிய கட்டபொம்மன் அப்படிங்கிற படத்தை எடுக்கிறாரு. கட்டபொம்மன் அப்படிங்கிறவர் வெள்ளையர்களை எதிர்த்து போராடிய ஒரு போராளி, ஒரு குறுநில மன்னன். இவரோட வாழ்க்கையை ஒரு படமா எடுக்கணும் அப்படின்னு பி ஆர் பந்துலு முடிவு பண்றாரு. இதற்காக சிவாஜி கணேசன், தேவிகா, ஜெமினி கணேசன் இவங்கெல்லாம் வச்சு ஒரு பெரிய பொருட்களவில் கலர்ல எடுக்கிறாரு. படம் ரிலீஸ் ஆகி சூப்பர் ஹிட் ஆனது மட்டும் இல்லாம கைரோ இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் சிறந்த படம் அப்படிங்கிற அவார்டும் திரு பி ஆர் பந்துலுவுக்கு கிடைக்குது. அதே போல் சிறந்த நடிகருக்கான விருதும் சிவாஜி கணேசன் அவர்கள் கிடைக்குது. அதற்கு பிறகு ஒரு நேஷனல் லெவலில் இவருக்கு ஒரு பெரிய மரியாதை உண்டாகுது. அதற்கு பிறகு 1961 கப்பலோட்டிய தமிழன் அப்படிங்கிற இன்னொரு பயோகிராஃபி வாவு சிதம்பரனார் அவர்களை பற்றி எடுக்கிறாரு. 1962 ஒரு ஜாலியான படம் பலே பாண்டியா. இந்த படத்தோட மொத்த ஷூட்டிங்கே 15 திரு பி ஆர் பந்துலு அவர்கள் முடிச்சுட்டாங்களாம். அதற்கு பிறகுதான் இவரோட வாழ்க்கையில் இன்னொரு டேர்னிங் பாயிண்ட் நடக்குது. கர்ணன் அப்படிங்கிற ஒரு மாபெரும் கேன்வாஸில் ஒரு பிரம்மாண்டமான படத்தை எனக்கு தெரிஞ்சு அப்போது 1964 இந்திய சினிமாவிலேயே மிக அதிக பொருட்செலவில் உருவான படம் கர்ணன் தான். இந்த கர்ணன் படத்தை தன்னோட சொந்த பொருட்செலவில் சொந்தமாக தயாரிக்கிறாரு. வீடு வாசல் எல்லாத்தையும் அடமானம் வச்சு ஒரு பிரம்மாண்டமான படத்தை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி கர்ணன் படத்துக்காக என் டி ராமாராவ் மற்றும் சிவாஜி கணேசன் ரெண்டு பெரிய சவுத் இந்தியன் சூப்பர் ஸ்டாரை வச்சு படம் எடுத்து ரிலீஸ் பண்ணுறாரு. முடிச்சதுக்கு பிறகு என்ன ஆச்சு அப்படிங்கிறத இந்த ரெண்டு பாடல்கள் கேட்டுட்டு வாங்க. தங்கமலை ரகசியம் அப்படின்ற படத்திற்காக அமுதை பொழியும் அப்படிங்கிற ஒரு பாடல், பாடியவர் பி சுஷீலா, பாடலுக்கு இசை டி ஜி லிங்கப்பா, பாடலுக்கு வரிகள் கூமு பாலசுப்ரமணியம். அதைத் தொடர்ந்து கப்பல் ஒட்டிய தமிழின் படத்திற்காக வெள்ளிப்பனிமலையின் மீது திருச்சி லோகநாதன் மற்றும் டாக்டர் சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் பாடியது ஆன் சரிகமாவின் வைக்கன் கிளாசிக்ஸ். Bye.
வெள்ளி பனிமலையின் மீது உலாவுவோம், அடிமேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம். வெள்ளி பனிமலையின் மீது உலாவுவோம், அடிமேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம். பள்ளி தலம் அனைத்தும் கோயில் செய்குவோம், எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம். எங்கள் பாரத தேசம் அடிமேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம். முத்து குளிப்பதொரு தென்கடலிலே, முத்து குளிப்பதொரு தென்கடலிலே, வைத்து வணிகர் பல நாட்டினர் வந்தே, நத்தி நமக்கு நீய பொருள் கொணந்தே, நத்தி நமக்கு நீய பொருள் கொணந்தே. நம்மருள் வேண்டுவதும் மேற்கரையிலே, புத்து குளிப்பதொரு தென்கடலிலே. வெள்ளி பனிமலையின் மீது உலவுவோம், அடிமேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம். பள்ளித்தலம் அனைத்தும் கோயில் செய்குவோம், பள்ளித்தலம் அனைத்தும் கோயில் செய்குவோம். எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம். எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம். எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம். ஆயுதம் செய்வோம், நல்ல காகிதம் செய்வோம், ஆயுதம் செய்வோம், நல்ல காகிதம் செய்வோம். ஆலைகள் வைப்போம், கல்வி சாலைகள் வைப்போம், ஆலைகள் வைப்போம், கல்வி சாலைகள் வைப்போம். ஓயுதல் செய்வோம், தலை சாயுதல் செய்வோம், ஓயுதல் செய்வோம், தலை சாயுதல் செய்வோம். உண்மைகள் சொல்வோம், பல வன்மைகள் செய்வோம், உண்மைகள் சொல்வோம், பல வன்மைகள் செய்வோம். வெள்ளி பனிமலையின் மீது உலாவுவோம், அடிமேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம். பள்ளித்தலம் அனைத்தும் கோயில் செய்வோம், பள்ளித்தலம் அனைத்தும் கோயில் செய்வோம். எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம். எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம். எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம். நாங்கள் தோள் கொட்டுவோம். வெல்கம் பேக். இது சரிகமா தமிழ், சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். கர்ணன் படம் இந்தியாவிலேயே 1964 மிகப்பெரிய பொருட்செலவுல எடுக்கப்பட்ட படம்னு சொன்னேன். சுமார் 40 லட்சம் ரூபா செலவுலேயே அந்த காலத்தில் எடுத்திருக்கிறாங்க. இந்தியாவில் பெங்களூர் பேலஸ்லையும் ஜெய்ப்பூர் பேலஸ்லையும் முதல்ல ஷூட் பண்ண படமும் கர்ணன் தான். இதற்காக இந்தியன் ஆர்மி கிட்ட பெர்மிஷன் வாங்கி இந்தியன் ஆர்மியோட அந்த சோல்ஜர்ஸையே இந்த படத்தோட அந்த சண்டை காட்சிகள், வார் சீன்ஸ்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த சோல்ஜர்ஸே இந்த படத்தில் நடிச்சிருக்காங்களா. அது மட்டும் இல்லாமல் குதிரை, யானை, கிட்டத்தட்ட ஒரு 400 குதிரை, 200 யானைகள், இது எல்லாமே வந்து இந்தியன் ஆர்மிக்கு சொந்தமான விஷயங்கள். அதுதான் இந்த போர்க்காட்சிகள்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமும் படித்தேன். ஆனால் சுவாரஸ்யமான மேட்டர் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவ்வளவு பிரம்மாண்டமாக தமிழ்நாடு முழுக்க ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த படம் வந்து சூப்பராக ஓடிருக்கு. மொத்தம் வந்து 38 ஸ்க்ரீனில் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. 10 இடத்துல 100 நாள் ஓடிருக்கு. இருந்தாலும் பொருட்செலவு, மிக அதிகமான பொருட்செலவு அப்படிங்கிறதுனால இந்த படம் வந்து வியாபார ரீதியாக கொஞ்சம் நஷ்டம் அப்படின்னா எல்லாரும் அந்த டைமில் சொல்லியிருக்கிறாங்க. அது வரைக்கும் சிவாஜியோடவே ட்ராவல் பண்ணிட்டு இருந்த திரு பி ஆர் பந்துலு அவர்கள், ஏன்னா பார்த்தீங்கன்னா சபாஷ் மீனா, வீரபாண்டிய கட்டபொம்மன், கப்பலோட்டிய தமிழன், கர்ணன், பலைய பாண்டியா அப்படின்னு நடிகர் தலகம் சிவாஜி கணேசனுடைய டிராவல் பண்ணவர். அதோடு அவங்களோட ஜேர்னி அங்கே கம்ப்ளீட் ஆச்சு. அதற்கு பிறகு எம்ஜிஆர் பக்கம் மாறுறாரு. எம்ஜிஆரோட சேர்ந்து எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா இவங்க ரெண்டு பேரையும் வச்சு முதன் முதலாக 1001 அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான படத்தை எடுத்து ஒரு மாஸ் காட்டுறாரு. 1965 1001 படம் ஒரு பிளாக் பஸ்டர் கலெக்ஷன். கர்ணன் படத்தில் லூஸ் பண்ணது எல்லாத்தையும் 1001 படத்தில் பி ஆர் பந்துலு அவர்கள் மீட்டுறாரு. அதற்கு பிறகு நாடோடி, தேடி வந்த மாப்பிள்ளை, ரகசிய போலீஸ், 115 அப்படின்ற பல சூப்பர் ஹிட் படங்களை எம்ஜிஆர் வச்சு கொடுக்கிறார். இப்போ ரெண்டு சூப்பர் ஹிட் படங்கள்ல இருந்து பாடல்கள் கேட்கலாம். சபாஷ் மீனா படத்திற்காக சித்திரம் பேசுதடி, அதைத் தொடர்ந்து ரகசிய போலீஸ் 115 படத்திற்காக கண்ணே கனியே. கேட்டுட்டு வாங்க ஆன் சரிகமா தமிழ்ல சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ். நான் உங்கள் ஆர்ஜே மனா. Thank you.
சித்திரம் பேசுதடி, உன் சித்திரம் பேசுதடி, எந்தன் சிந்தை மயங்குதடி. சித்திரம் பேசுதடி, எந்தன் சிந்தை மயங்குதடி, சித்திரம் பேசுதடி. முத்துச்சரங்களை போல், முத்துச்சரங்களை போல் மோகன புன்னகை மின்னுதடி. முத்துச்சரங்களை போல் மோகன புன்னகை மின்னுதடி, சித்திரம் பேசுதடி, எந்தன் சிந்தை மயங்குதடி, சித்திரம் பேசுதடி. தாவும் கொடி மேலே தங்க கூடம் போலே, தாவும் கொடி மேலே ஒளிர் தங்க கூடம் போலே. பாவையும் பேரையிலே எழுதன் ஆவலை தூண்டுதடி, பாவையும் பேரையிலே எழுதன் ஆவலை தூண்டுதடி, சித்திரம் பேசுதடி, எந்தன் சிந்தை மயங்குதடி, சித்திரம் பேசுதடி. என் மனம் நீ அறிவாய், உந்தன் எண்ணமும் நான் அறிவேன். என் மனம் நீ அறிவாய், உந்தன் எண்ணமும் நான் அறிவேன். இன்னமும் ஊமையை போல் மௌனம் ஏனடி தேன் மொழியே, இன்னமும் ஊமையை போல் மௌனம் ஏனடி தேன் மொழியே. சித்திரம் பேசுதடி, எந்தன் சிந்தை மயங்குதடி, சித்திரம் பேசுதடி. பி ஆர் பந்துலு ஹிட்ஸ். கடலும் சோலையாகும் ஆசை இருந்தால் நீந்தி வா, வாழ நினைத்தால் வாழலாம், வழியாயில்லை பூமியில். ஆழக்கடலும் சோலையாகும் ஆசை இருந்தால் நீந்தி வா.
வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம பிஆர் பந்துலு அவர்களுடைய படங்கள்லேருந்து பாடல்கள் கேட்டுகிட்டு இருக்கிறோம். எனக்கு தெரிஞ்சு எவ்வளவு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ப்ரொடியூசர் டைரக்டர் தமிழ் சினிமா மட்டும் இல்லாமல் தென்னக சினிமாலே இருந்திருக்கிறாரு அப்படின்னா திரு பிஆர் பந்துலு அவர்கள் தான். இந்த காலத்தில் ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் ப்ரொடக்ஷன் ஹவுஸ், அதற்கு பிறகு ஜெமினி பிக்சர்ஸ், இவங்க எல்லாரும் வந்து இன்னொரு டைரக்டரையோ ஒரு கதாசிரியரை வச்சு தான் வந்து படங்கள்லாம் எடுத்திருக்கிறாங்க. ஆனால் பிஆர் பந்துலு அவர்கள் தான் அநேக படங்கள், தன்னோட கேரியரில் இருக்கிற அநேக படங்களை இவராகவே ப்ரொடியூஸ் பண்ணி இவரே கதை எழுதி இவரே இயக்கியிருக்காரு அப்படிங்கிறது தான் திரு பிஆர் பந்துலுவுக்கு ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி. 1970 கன்னடத்தில் ஸ்ரீ கிருஷ்ணதேவராயா அப்படிங்கிற ஒரு படத்தை எடுக்கிறாரு. அந்த படத்தில் ராஜ்குமார் தான் கிருஷ்ணதேவராயரா நடிச்சிருந்தார். அந்த படத்தில் திம்மராசு அப்படின்ற ஒரு கேரக்டரில் பி ஆர் பந்துலுவே நடிச்சிருந்தார். இதற்காக சிறந்த மாநில நடிகருக்கான விருதும் பி ஆர் பந்துலு அவர்களுக்கு கிடைச்சிருக்குது. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள், ஏகப்பட்ட அச்சீவ்மெண்ட்ஸ் இவருடைய வாழ்க்கையில் சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போ ரெண்டு சூப்பர் ஹிட் பாடல்கள் கேட்க போகிறோம். ரகசிய போலீஸ் 115 படத்திற்காக கண்ணே கனியே டிஎம்எஸ் மற்றும் பி சுஷீலா பாடியது, எம்எஸ் விஸ்வநாதனின் இசையில், கண்ணதாசனின் வரிகளில். அதைத் தொடர்ந்து முரடன் முத்து படத்திற்காக கோட்டையிலே டாக்டர் சீர்காழி கோவிந்தராஜன் பாடியது, டி ஜி லிங்கப்பாவின் இசையில், கண்ணதாசனின் வரிகளில். கண்ணே கண்ணே கனியே கனியே முத்தே முத்தே மணியே மணியே அருகே வா. கண்ணே கனியே முத்தே மணியே அருகே வா. கண்ணே கண்ணே
அதில் கூடுகட்டும் ஒரு மாடப்புறா கட்டிய கூட்டினில் உறவுடனே தினம் கழித்திருக்கும் அந்த வெள்ளை புறா கோட்டையிலே ஒரு ஆலமரம் அதில் கூடுகட்டும் ஒரு மாடப்புறா குடும்பத்திலே வந்து விழுந்ததம்மா ஒரு கள்ளப்புறா கள்ளப்புறாவின் செயலாலே என்று கலங்குதம்மா ஒரு சின்ன புறா கோட்டையிலே ஒரு ஆலமரம் அதில் கூடுகட்டும் ஒரு மாடப்புறா கண்ணீர் கடலில் படகு விட்டு கரை கடந்ததம்மா வாழ்ந்த கிளையை விட்டு வண்ணமலர்காலின் பின்னலிலே நடைபாடுதம்மா தங்கை என்னும் புறா பாடுதம்மா தங்கை என்னும் புறா கோட்டையிலே ஒரு ஆலமரம் அதில் கூடுகட்டும் ஒரு மாடப்புறா உள்ளவர் வீட்டு நிக்கே உறவு வரும் அந்த உறவு வந்தால் வீட்டில் பிரிவு வரும் பிரிந்திருந்தால் நெஞ்சில் ஏக்கம் வரும் அதன் பின்பு வரும் பாசம் என்றும் வரும் கோட்டையிலே ஒரு ஆலமரம் அதில் கூடுகட்டும் ஒரு மாடப்புறா வெல்கம் பேக். சரிகமா தமிழில் இன்னைக்கு திரு பி ஆர் பந்துலு அவர்களுடைய படங்கள்ல இருந்தான் பாடல்கள் கேட்டு முடித்தோம். எவ்வளவு ஒரு பெரிய மனுஷன், எவ்வளவு சாதனைகள், எவ்வளவு சூப்பர் ஹிட் படங்கள்லாம் இவ்வளவு கன்சிஸ்டண்ட்டாக இவ்வளவு விஷயங்களை பண்ணிக்கிட்டே வர்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அதனால தான் அவர் ஜீனியஸ், ஒரு லெஜெண்டரி டேரக்டர்னு இன்னைக்கு நம்ம எல்லாரும் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரியான விஷயங்கள் எப்பயாச்சும் ஒரு தடவை தான் நடக்கும், அடிக்கடியெலாம் நடக்காது அப்படிங்கிறதையும் இந்த நேரத்தில் நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்ததாக சிவாஜி கணேசன் நடிப்பில் பி ஆர் பந்துலு இயக்கத்தில் வெளிவந்த ஒரு சூப்பர் ஹிட் படம் முதல் தேதி அப்படிங்கிற படத்திலிருந்து ஒன்றில் இருந்து அப்படிங்கிற பாட்டோடு நிறைவு செய்கிறோம். பி ஆர் பந்துலு அவர்கள் இயக்கத்தில் வெளியான எந்த படம் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரேட் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இந்த நிகழ்ச்சி பற்றி உங்களோட கருத்துக்களையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடலாம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சரிகமா தமிழ் அப்படின்ற சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது என்று அன்புடன் ஆர்ஜே மனா. ஒன்னிலிருந்து 20 வரைக்கும் கொண்டாட்டம் 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 தேதி ஒன்னிலிருந்து சம்பள தேதி ஒன்னிலிருந்து 20 வரைக்கும் கொண்டாட்டம் 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 21 30 வரைக்கும் திண்டாட்டம் 21 வரைக்கும் திண்டாட்டம் 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 சம்பள தேதி ஒன்னிலிருந்து 20 வரைக்கும் கொண்டாட்டம் 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 பண்ணிய வேலைக்கு பலன் தருவது ஒன்னிலே தேதி ஒன்னிலே மனுஷன் படாத பாடு படுவது 21 முன்னேபட்ட கடனை தீர்ப்பான் ஒன்னிலே தேதி ஒன்னிலே
வரைக்கும் கொண்டாட்டம் கொண்டாட்டம் கொண்டாட்டம். தென்பழனி திருப்பதிக்கும் ஸ்ரீரங்கம் போவதற்கும் சில்லறையை போட்டு வைப்பார் தேதி ஒன்னிலே. தென்பழனி திருப்பதிக்கும் ஸ்ரீரங்கம் போவதற்கும் சில்லறையை போட்டு வைப்பார் தேதி ஒன்னிலே. அன்புடனே போட்டு வைத்த உண்டியல் வாயை கொஞ்சம் அன்புடனே போட்டு வைத்த உண்டியல் வாயை கொஞ்சம் அகலமாகி ஆட்டி பாப்பா இருபத்தொன்னிலே. ஆமா, தென்பழனி திருப்பதிக்கும் ஸ்ரீரங்கம் போவதற்கும் சில்லறையை போட்டு வைப்பார் தேதி ஒன்னிலே. சினிமா டிராமா காட்சிகளுக்கு டிக்கெட் கிடைக்காதொன்னிலே. தியேட்டர் காலி ஆள் இருக்காது தேதி இருபத்தொன்னிலே. சிகரெட் பீடி வெற்றில வாக்கு விற்பனை அதிகம் ஒன்னிலே. தெருவில் எறிந்த துண்டு பீடிக்கு கிராக்கி வந்திடும் இருபத்தொன்னிலே. ஒன்னிலே இருந்து இருபது வரைக்கும் கொண்டாட்டம் கொண்டாட்டம் கொண்டாட்டம். கொண்டவனும் கொண்டவளும் குழந்தை குட்டியோடு கும்மாளம் கொட்டுவது ஒன்னிலே தேதி ஒன்னிலே. அவர் கூச்சல் கிளப்பிக்கிட்டு குஸ்திகளும் போட்டுக்கிட்டு போனி கொள்வார் இருபத்தொன்னிலே. முகம் கோணி கொள்வார் இருபத்தொன்னிலே. தம்பிகளின் வாடகை சைக்கிள் ஓட்டம் ஒன்னிலே. தம்பிகளின் வாடகை சைக்கிள் ஓட்டம் ஒன்னிலே. தரையில் நடந்து வருவார் இருபத்தொன்னிலே. நண்பர் நடமாட்டம் எல்லாம் ஒன்னிலே. எந்த நாயும் எட்டி பார்க்காது இருபத்தொன்னிலே. கொண்டாட்டம் தான் தேதி ஒன்னிலே. பின்பு திண்டாட்டம் தான் இருபத்தொன்னிலே. கொண்டாட்டம் தான் தேதி ஒன்னிலே. பின்பு திண்டாட்டம் தான் இருபத்தொன்னிலே.